கணவன் மனைவி என்ற உறவின் மூலமாகவே தவிர உடல் சுகத்தை அடையவே கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் குடும்பத்திற்கு விசுவாசமாக ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பல அந்தஸ்துகளிலே ஒரு பகுதியை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இந்த சம்பவம் முந்தைய சமுதாயத்திலே நடந்த ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், மூன்று பேர் பிரயாணம் பண்ணி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் பாலைவனம், பிரயாணம் செய்து போய்கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழையிலிருந்து தப்பிப்பதற்காக அருகில் உள்ள ஒரு மலை குகையிலே போய் அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள். மழை விட்டவன வெளியே வந்துடலாம் என்று தஞ்சம் அடைகிறார்கள். உடனே சற்று நேரத்தில் மேலே இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசல் அடைச்சிருது. பாறை வேகமாக உருண்டு வந்து குகையுடைய, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவம், இது கட்டுக்கதை கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் வஹி அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ ஒரு பாறை உருண்டு வந்து குகையுடைய வாசல் அடைச்சி விடுகிறது. அப்ப வெளியே வர முடியாது, இந்த வாசல் திறந்திருந்தா தான் வெளியே வர முடியும். குகைனா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வெளியே நுழைஞ்சு உள்ள போயிட்டாங்க. அப்ப இந்த பாறை அடைச்ச உடனே மூன்று பேரும் அந்த பாறையை தள்ளினாலும் தள்ள முடியல, அவ்வளவு ஒரு பெரிய பாறை. அப்ப இந்த மூணு பேரும் வசமா மாட்டிக்கொண்டார்கள். அப்ப இந்த பாறையில சிக்கி, குகையில சிக்கி கொண்டார்கள். ஆனால் அவங்க நிலைமை என்ன, இருக்கிற உணவு கொஞ்சம் உணவு வச்சிருப்பாங்க, அது முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க, அதுவும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் காத்து கூட நல்ல காத்து கிடைக்காது, ஏசியில் அடைச்சு வச்சிருந்தாலும் ஏசியில நமக்கு நல்ல காத்து கிடைத்து விடுகிறது. அவங்க குகையில சிக்கி கொண்டவர்களுக்கு நல்ல காத்து இருக்காது, தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, இறந்து போயிடணும். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன முடிவு கொண்டாங்க, சத்தம் போட்டாலும் வெளியே வழங்காது, ஏன்னா வெத்த வழியில உள்ள ஒரு குகை, குகைக்குள்ள ஊரே இருந்தா கூட சத்தம் வெளியே போவாது. அப்ப நம்ம சத்தம் போட்டு உதவிக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது, தப்பிச்சு வெளியே செல்லவும் முடியாது, நம்முடைய கதை முடிந்து விட்டது, அதாவது நம்ம மரணம் தான் நிச்சயம்ங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அப்ப அந்த மாதிரி நெருக்கடியில தான் ஒரு மனிதனுக்கு இரையச்சம் வரும். மற்ற நேரத்தில் நினைச்சு பார்க்காத ஒருத்தன் பெரிய கஷ்டம் வருதுன்னு வைங்க, அப்ப மட்டும் அல்லாஹ் அல்லாண்டு பாருங்க பாக்கலாம். சாதாரணமா அல்லாஹ் அவனை நல்லா வச்சிருக்கும் பொழுது, நடுத்தரமா வச்சிருக்கும் பொழுதுன்னு அல்லாஹ் நினைக்க மாட்டான். பயங்கரமான பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரி வந்து தண்டனை கொடுத்துருவான், கோர்ட்ல தீர்ப்பளிக்க போறான், இப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, காத்திருப்பும் அல்லா இல்லாண்டு இருப்பான், நல்லா இருக்கும் அல்லா மறந்துடுவான். அப்ப இந்த மூன்று பேரும் வசமா மாட்டிக்கொண்ட உடனே அவங்களுக்கு இறை நினைவு வருகிறது. என்ன பண்றாங்க, நம்ம வேற வழியே கிடையாது, இப்ப இந்த எந்த மனுஷனையும் உதவிக்கு கூப்பிட முடியாது, நம்மளும் இந்த பாறையை உருட்டி தள்ளிட்டு வெளியே போகவும் முடியாது, இப்ப நம்ம அல்லாவிடத்துல என்ன செய்வோம், துவா செய்வோம் என்று அவங்களுக்குள்ள மூன்று பேரும் ஆலோசனை செய்து அல்லாவிடத்துல துவா செய்ய முடிவெடுக்கிறாங்க. எப்படி துவாச்சிய முடிவெடுக்கிறாங்க தெரியுமா, நம்ம வாழ்க்கையில மூணு பேர் பேசிக்கொள்றாங்க, நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்கு வந்து செஞ்ச சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். பல காரியங்கள் நம்ம செய்யறோம், சிலத்துல முகஸ்துதிக்கு செஞ்சிருப்போம், ஒரு பெருமைக்கு செஞ்சிருப்போம், ஆனா நம்மளே சந்தோஷப்படக்கூடிய இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நிச்சயமா இது அல்லாவுக்கு தான் செஞ்சோம் அப்படின்ற சம்பவங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். எந்த ஒரு மனிதன் பெருமைக்கு செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தா கூட உன் வாழ்க்கையில அல்லாவுக்கு ஒன்னு செஞ்சிருப்பான். எவ்வளவு மோசமான ஒரு முகஸ்துதிக்காக வணங்கக்கூடியவனா இருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒன்னு ரெண்டு காரியங்களை இது அல்லாவுக்காகத்தான் செஞ்சிருப்பான், யாருக்குமே தெரியாது, அல்லாவுடைய திருப்தியை நாடி மாத்திரம் செஞ்சிருப்பான். அப்ப இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம அல்லாவுக்கு ஏதாவது செஞ்சிருப்போம்ல, அதை நினைவுக்கு கொண்டு வருவோம், அதை சொல்லி அல்லாட்ட துவா செய்வோம். சும்மா துவா செய்யறது இல்ல, யாரெல்லாம் இந்த காரியத்தை நான் உனக்காகத்தானே செஞ்சேன், இதுக்கு பிரதி பலனா எங்களை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்து அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி மூன்று பேரும் ஆலோசனை செய்து அவங்களுடைய கடந்த காலத்து நினைவு பிளாஷ்பேக்ல ஓட விடுறாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம செஞ்ச காரியத்துல நம்மளே அல்லாவுக்காகத்தான் செஞ்சோம் திருப்தி அடையக்கூடிய காரியம் என்ன இருக்கிறது என்று அவங்க யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்திருக்காரு, அவர் கடந்த காலத்துல வேலைக்கு சேர்த்து வேலை செஞ்சவருக்கு கூலி கொடுக்கல, கூலி கொடுக்கிறவரை வந்துட்டு கூலியை வாங்காம ஒருத்தர் போயிட்டாரு.
மறந்துட்டு போனாரா என்னத்தினால போனாரு தெரியல. அந்த கூலி இவர்கிட்ட இருக்கிறது, ஒரு வாரம் பத்து நாள் வேலை செஞ்சிருப்பாரு, அந்த கூலி வந்து இவர் கையில தங்கி விட்டது. நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார், அடுத்த மாசம் வருவார், அடுத்த வாரம் வருவார்னு வெயிட் பண்றாரு, யாரும் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு இந்த மனிதரு, அந்த கூலி, அந்த கூலி காசுக்கு வந்து ஒரு ஆட்டை வாங்கி விடுறாரு. ஆடு வளருது, குட்டி போடுது, நாலு ஆடா போகுது, அவர் பத்து ஆடா போகுது, இருபது ஆடா போகுது, ஒரு பண்ணையா உண்டாவது. அந்த அந்த காசுல இருந்து அவர் வாங்கி போ, அவர் பேர்ல வாங்கி போடுறாரு. வாங்கி போட்டது ஆடாக மாடாக பண்ணையாக பெருசா பெருகி ஏராளமான ஆடு மாடு கால்நடைகள் வந்து உருவாகி ஒரு பெரிய பண்ணையே இருக்கிறது. அந்த காசுல ஒருத்தர் கூலி கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, அந்த காசுல வாங்கப்பட்ட ஒரு ஆடு பல ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகங்களாக பெருகி பெரிய ஒரு பண்ணையே உண்டாகி விட்டது. அப்ப அந்த கூலி வாங்காம போனார்ல, ரொம்ப காலத்துக்கு பிறகு வர்றாரு, வந்து இவற்றை யாவப்படுத்துறாரு. நான் உன்கிட்ட வந்து நான் வேலை செஞ்சேன், யாபம் இருக்குதா? ஒரு பத்து வருஷமா இருக்கலாம், ஒரு இருபது பண்ணையெல்லாம் உண்டாவதா இருந்தா ஒரு இருபது வருஷம் கூட இருக்கலாம். நான் பல வருடங்களுக்கு முன்னாடி உன்னிடத்துல நான் வேலை செஞ்சேன், கூலிய வாங்காம நான் போயிட்டேன், ஏதோ ஒரு வேலையினால் அவசரமா போயிட்டேன், என் கூலியத்தா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இந்த மனிதர் சொல்றாரு, இந்த பண்ணை இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, கிண்டல் நினைக்கிறாரு, கூலி நூறு ரூபாய் கூலியை தாண்டு கேட்டா இந்த பண்ணையை எடுத்துக்கண்டா, கிண்டல் தான் நினைப்பாங்க. அவர் நினைக்கிறே, அப்ப ஒரு ஏழையுடைய வயிற்றுல அடிக்காதப்பா, ஏன் என்னை கேலி பண்ற? கேலி இல்ல, உன் கூலிய கொண்டுதான் ஒரு ஆடை வாங்கி விட்டேன், அதுதான் இவ்வளவு பல்கி பெருகி இருக்கிறது. நீ வந்தா உன்னிடத்துல தந்து விடணும் என்பதற்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், இது உன் பேர்ல வாங்கி விட்டுருக்கிறேன், இது எல்லாமே உன்னுடையதுதான், எடுத்துக்கன்னு சொல்றாரு. அவரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இது அவருக்கு யாம் வருது, யாருக்கு? அந்த குகையில மாட்டிக்கொண்ட மூன்று பேர்ல ஒருத்தருக்கு இப்படி ஒண்ணு நம்ம செஞ்சமே, இதுல எந்த புகழ் நம்ம ஆசைப்படல, இத பெருமைக்கு செய்யல, உலகத்தினுடைய சட்டப்படி கூட நூறு ரூபாய் கொடுத்தா போயிருப்பான், கேஸ் கூட கொடுக்க முடியுமா? வெறும் ஆடு மாடெல்லாம் வாங்கி வச்சிருந்து வளர்ந்துருந்தா கூட ஒருத்தன் வந்து என் காசை தாண்டு கேட்டா காசை கொடுத்தா போதும்ல, எவ்வளவு போ கூலி, இந்த அப்ப ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போன முடிஞ்சு போயிருக்கு கதை. அப்ப நான் உலகத்துல எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அவனுடைய கூலியை மட்டும் என்னால் கொடுத்துருக்க முடியும், ஆனால் இந்த பணம் என்பது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய இந்த பணம் என்னைய பாதிக்கல. எதுக்காக பாதிக்கல? நீ ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்க, இது அவனுக்கு வெளியூர்காரன் யாருன்னு தெரியாது, நாலு பேர் கூட்டமா கூட கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்க முடியாது, அவனுக்கு பக்க பலமா போலீஸ் ராணுவம் கோர்ட் ஒண்ணுமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்தால் போதும். ஆனா நான் என்ன செஞ்சேன், இந்த பணம் காசு ஆடு பண்ண எதுவும் என்னை பாதிக்கல, எனக்கு வந்து உன்னுடைய அச்சம் தான் வந்தது, இது நம்முடையது இல்லை, அவனுடைய காசுல வாங்கி போட்டோம், இது எவ்வளவு வளர்ந்தாலும் அவனுக்கு உரியது என்ற எண்ணத்துல நீயத்துல இதனை வாங்கி போட்டு விட்டோம். அப்ப வளர்ந்த பிறகு நம்ம மாறிடக்கூடாது. அதனால இறைவா நான் வந்து உனக்காகத்தான் இதை நான் செஞ்சேன், உனக்காகத்தான் நான் செஞ்சேன் என்று நீயும் அறிந்தால், அவர் அல்லாஹ் விஷயத்தில் அடிச்சு சொல்லக்கூடாதுல்ல, அது இறைவா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் இது நான் உனக்காகத்தான் செஞ்சிருக்கிறேன், நீனும் அப்படி நினைத்தால் உனக்காகத்தான் நான் செஞ்சேன், ஒரு பெருமைக்கோ புகழுக்கோ அவனுக்கு பயந்துகிட்டோ வேற எதுக்கு நான் செய்யல என்று நீ விளங்கினால் இந்த குகையில் மாட்டிருக்கிறோம்ல இந்த சிக்கல்ல இருந்து எங்களை காப்பாத்து அப்படிங்கிறார் ஒருத்தர். சொன்னவன என்ன ஆகுதுன்னா, அந்த குகையை மூடி இருந்த பாறை ஒரு அளவுக்கு லேசாக கொஞ்சம் விலகுகிறது, காத்து வருது, வெளிச்சம் வருது, ஆனா ஆளுக்கு வெளியே வர முடியாது. சின்னதா வந்து அந்த ஒரு துவா செஞ்ச உடனே என்ன செய்யுது, அல்லாஹ் அந்த பாறையை கொஞ்சம் விளக்குகிறான், இந்த இருட்டு காத்து இல்லாம கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த அதுல இருந்து அவங்க விடுதலை அடைந்து விடுகிறார்கள். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அவருடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறார், நினைவுபடுத்தி பாக்குறாரு, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பெற்றோர்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறார். எந்த அளவுக்கு கேட்டா, அவர் வந்து பெற்றோர் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டார், என்னைக்கு இருந்தாலும் சரி தாய் தகப்பனார் சாப்பிட்டால் மட்டும்தான் அடுத்து தானோ தன் மனைவியோ தன் மக்களோ சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு கொள்கையா வைத்திருந்தார். தாய் தந்தையரை கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் தனக்குத்தானே, இது மார்க்கத்தில் அப்படி விதி இல்ல, சட்டம் இல்ல, தாய் சாப்பிட்ட பிறகுதான் புள்ள சாப்பிடணுங்கிற விதிலாம் இல்ல, ஒரு மனிதர் தன் நல்லது செய்வதற்காக தனக்குத்தானே இந்த கண்டிஷனை போட்டுக் கொள்ளலாம், நம்ம அப்பதான் தாயை கவனிப்போம், டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா தாயார் சாப்பிட்டது நமக்கு தெரியாது, தகப்பனார் சாப்பிட்டாரு நமக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் ஒரு பழக்கத்தை வச்சிருந்தா தெரிஞ்சிடும், சாப்பிட்டாங்களான்னு முதல் கேட்டுட்டு தான் சாப்பிட சாப்பாடுல கை வைப்போம். அப்ப நம்ம பெற்றோர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணும், இதுல எந்த குறையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நானாக இப்படி ஒரு ரூலை வைத்துக் கொண்டேன், என்னைக்கு நான் சாப்பிடுறத உட்கார்ந்தாலும் சரி
அம்மா சாப்பிட்டாங்களா பாப்பா சாப்பிட்டாங்களா கேட்பேன். சாப்பிட்டாங்கன்னு சொன்னா தான் நான் சாப்பிடுவேன். இதையும் நான் வழக்கமாக வைத்திருந்தேன். ஒரு நாள் வேலையெல்லாம் செய்து விட்டு நான் வரும்போது தாமதமாகி விட்டது. வந்தா தாய் இந்த தூங்கி விட்டார்கள் சாப்பிடாமைய. ஏன்னா அவங்க இவர் சாப்பாடு அவர் தான் கொண்டு வர்றார். பால் பால் கறந்து இரவுல பாலை குடிச்சு படுத்துருவாங்க. அந்த பால் தான் உணவாக இருக்குங்கிற அடிப்படையில் கொண்டு வரும்போது பெற்றோர் தூங்கிட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். பெற்றோர் தூங்குறது நம்ம எப்படி எழுப்புறது? தூக்கம்ங்கிற ஒரு பெரிய கிஃப்ட் தானே. தூங்குற ஆளுக்களை எழுப்புனா பாதி பேருக்கு பிடிக்காது, கோபம் வரும். தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அது அதுவே சாப்பாட்டுக்கு மேல சிறந்ததா இருக்கு. சில நேரங்களில் தூக்கம்ங்கிறது சாப்பாட்டெல்லாம் மிஞ்சின ஒரு சுகமாவும் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யறாரு, மக பிள்ளையெல்லாம் சாப்பாட்டுக்கு அழுகுது, சாப்பாடு கொடுக்காம அது தூங்க வைக்கிறாரு. பெற்றோர் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம எழுப்ப கூடாது. பாலை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறார் இவர் தூங்காம. தாய் தந்தையர் அவங்களா முடிக்கட்டும், முடிச்சவன அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் மொட்டாட்டி பிள்ளையெல்லாம் சாப்பிடுவோம் என்று அவர் காத்திருக்கிறாரு. அவங்க காலையில முழிக்கிற வரைக்கும் இவர் தூங்கவே இல்லை. இது அவர் எதுக்காக செஞ்சாரு? பெற்றோருக்கு பயந்துகிட்டா. வயசான பெற்றோரை இவர் என்ன செஞ்சிட முடியும்? இவர் ஒரு தற்கொலை அவர் கீழே விழுந்துருவார். பெற்றோர் ஒரு காலத்துல பெற்றோர் இவர் அடிச்சிருக்கலாம். இப்ப உள்ள கண்டிஷன் என்ன, முதியோரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் முடியாது, பலவீனர்கள். அவங்களுக்கு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தகப்பன்கிற மரியாதைக்கு தான் பிள்ளைகள் பயப்படுறாங்களே தவிர, சக்திகள் பயப்படுறோம், பலத்துக்காக வேண்டிய தகப்பனுக்கு பயப்படுறோம் இல்ல. ஒரு இளைஞரான பிறகு தகப்பனுக்கெல்லாம் உணிஞ்சிய முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நான் எதுக்கு இப்படி நடந்து கொண்டேன்? அவங்க சாப்பிட்ட உடனேதான் நான் சாப்பிடணும்னு நான் ஒரு கொள்கை வச்சிருந்தேனே, இது யாருக்காக செஞ்சேன்? அவங்களுக்கு பயந்து கொண்டு நான் செய்யல, உலகத்துக்கு பயந்து கொண்டும் செய்யல. இப்படி எல்லாம் யாரும் நடக்கிறதும் இல்லை. சாப்பாடு கொடுத்து கவனிப்பாங்களே தவிர, அவர் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது உலகத்துல எல்லாரும் அப்படி செய்யறதும் கிடையாது. அப்ப நான் எனக்கு நானே இப்படி ஒரு நல்ல விஷயத்த விதியாக்கி கொண்டிருந்தேன். இறைவா இது உனக்காக தான் நான் செஞ்சேன். நான் அன்னைக்கு இப்போ என் பிள்ளைகளும் சாப்பிடல, என் மனைவியும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. அவங்க முழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்து முழிச்ச பிறகு நெஞ்சோம் சாப்பிட்டோம்னு சொல்றாரு. இது அல்ல இறைவா, நான் இதை செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் உனக்காகத்தான் செஞ்சேன். உன்னுடைய பயத்தினாலதான் இதை செஞ்சேன். உன்னுடைய பரிசு ஆசைப்பட்டு தான் நான் செஞ்சேன். மறுமையில எனக்கு பரிசு கொடுப்ப, தாய் தந்தரை கவனிச்சதுக்காக வேண்டி எனக்கு பரிசு தருவேன் சொல்லிட்டு இதை நான் செஞ்சேன். நீ அப்படி நினைத்தால் நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறது நானே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? நம்ம அல்லாவுக்காக செஞ்சு நினைக்கக்கூடிய பல காரியங்கள் ஏதாவது மிக்ஸ் கலந்துருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். நம்ம என்னமோ கரெக்டா செஞ்சு நினைச்சிருப்போம். ஆனா அல்ல அதுக்கு மேல உள்ள ஊடுருவி பாக்குறவனா இருக்கிறதுனால அதுல ஏதாவது ஒரு கலப்படம் இருந்துச்சுன்னு வைங்க, கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சிருவான். அதுக்காக இப்படி துவா செய்யறாரு. இன்குந்த தாயலமும் இறைவா நீ அறிஞ்சிருந்தால், நான் உனக்காகத்தான் செஞ்சேங்கிறத நீ அறிஞ்சிருந்தால் எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்து அப்படின்ற உடனே பாறை வந்து இன்னும் கொஞ்சம் விலகுறது. கொஞ்சம் நல்லா வெளிய உலகத்தெல்லாம் பாக்குற அளவுக்கு வருது. ஒரு மனுஷன் நுழைஞ்சு வெளியேற முடியாது. ஒரு பாதி மூன்றில் இரு பங்கு அந்த பாறை வந்து விலகி விடுகிறது. மொத்தமா விலகல, வெளியேற முடியாது. அடுத்து என்ன செய்யறாரு இன்னொருத்தரு, அவர் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. இவருடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டா இவர் சொல்றாரு, ஒரு கடந்த காலத்துல இவருடைய சித்தப்பாவுடைய மகள் ஒரு அழகான ஒரு பெண் இருந்தா, அந்த சித்தப்பாவுடைய மகள் வந்து இவர் வந்து விரும்பினார். விரும்பினார்னா மார்க் அடிப்படையில் விரும்பல, கல்யாணம் பண்ணத்தான விரும்பணும். சித்தப்பா மகளை விரும்பலாம், தப்பு இல்ல. விரும்பினா என்ன பண்ணுன்னு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்றது விரும்பணும், அது ஒரு கணக்கு. இவர் வந்து கல்யாணம் இல்லாமலே தப்பாக அந்த பெண்ணை விரும்புறாரு. அப்ப இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவரா இருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணாத அதை பத்தி அந்த செய்தியில வரல. ஆனா அவர் எப்படி விரும்புறாரு, அந்த பெண்ணை தவறான முறையில அடையணும்னு விரும்புறாரு. அப்ப இவர் பெரிய கோடீஸ்வரரும் கிடையாது, இவரும் கஷ்டப்படுற ஒரு ஆள் தான். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பெண்ணிட்ட வேற மாதிரி பேசி என்ன செய்யறாரு, அந்த பெண்ணை கெடுக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. அந்த பெண் என்ன சொல்லுது, எனக்கு 100 தீனார், தீனார்னா தங்க காசு. இன்னைக்கு 100 தீனார்னா பல லட்சங்களுக்கு போயிடும். தீனார்னா நம்ம ரூபா நோட்டு தீனார் இல்ல, ஒரு தங்கத்திலே உள்ள காசு தான் தீனாருங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் உள்ள தங்கன்னு வைங்களேன். அப்ப 100 தீனார்னா என்னன்னு கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்ப 100 தீனார் வந்து நீ எனக்கு கொடுக்கணும், அப்பதான் நான் உன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டிய. அந்த பொண்ணு என்ன செய்யுது சொல்லுது. இவர் என்ன பண்றாரு, 100 தினார் நான் எங்க போவேன் சொல்லி இருந்தாலும் இந்த இதுக்காண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார். 100 தினார் எப்படியா சேர்த்துருனு, அட கல்யாணம் பண்ற சேர்த்தா பரவாயில்ல, இவர் கெட்ட செயலுக்காக சேர்க்கிறார். இந்த காசை சேர்க்கும் போது என்ன நோக்கத்தில் சேர்க்கிறாரு, அப்ப கேரக்டரா ஒரு நல்ல ஆளாவும் இருக்கல. ஆரம்பத்திலும் பார்த்தோம்னா இவர் ஒரு நல்ல ஒரு ஆளாவே இருக்கல. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, ஒரு கெட்ட காரியம் செய்யணும்னு விரும்புறாரு.
அந்த பெண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டுறாரு, அது 100 தினார் கேட்குது. இவர் 100 தினாரை சம்பாதிப்பதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 100 தினாரெல்லாம் திரட்டி அவள்கிட்ட கொடுத்து விட்டு அவளோட நான் வந்து நெருங்குற நேரத்தில் அந்த பொம்பளை சொன்னால் நீ அல்லாவை பயந்து கொள், 100 தினாரே அந்த 100 தினாருக்கா அந்த பொம்பளை சொல்லல அப்படின்னா விட்டுருவான்னு சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னோம்னா அதோட விட்டுட்டு போயிருவான்னு சொல்லி சொல்லியிருக்குது. இந்த நெசம் நினைச்சு 100 தினாரை திரட்டிட்டு போனா அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, இத்தகில்லா அல்லாவை பயந்து கொள், முறையாக திருமணத்தின் மூலமாக தவிர வேற முறையில் இது மாதிரியான இன்பத்தின் அடைய நினைக்காத அப்படின்னு அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லிருச்சு. இப்ப நினைச்சாருன்னு சொன்னா யாருமே இல்ல, தனியா தான் நாங்க இருந்தோம், நான் நினைத்திருந்தால் நான் என்ன வேண்டாலும் அந்த நேரத்தில் செய்திருக்க முடியும். ஆனாலும் அல்லாவை பயந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னிச்சு பாருங்க, அந்த ஒண்ணுதான் என்னை எழுப்பி விட்டுருச்சு. உடனே இருந்துச்சுட்டார், உடனே அந்த ஒரு ஆசை பெரிய எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அல்லாவை பயந்து கொள்ளுங்கிற அந்த அல்லாங்கிற சொல்லு அவர் உள்ளத்துல போன என்னவாச்சு, ஆஹா இறைவன் பேர் அந்த பொம்பளை சொல்லிட்டால இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பானே அவன்கிட்ட மாட்டினா நம்ம என்ன ஆகுறது என்ற ஒரு அதிர்ச்சியில என்ன செஞ்சாரு, உடனே நான் அந்த செயல இருந்து விலகிட்டேன். இதுல இருந்து விலகுவதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது, யாருக்கும் பயந்துகிட்டுலாம் நான் செய்யல. அது மாதிரி எல்லா சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கூட அல்லாவை பயந்து கொள் என்பதற்காக வேண்டிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் அந்த தீய செயல இருந்து விலகிட்டேன். இறைவா இது நான் உனக்காக தான் செஞ்சேன், வேற எந்த ஒரு நோக்கமும் அந்த நேரத்தில் சொன்ன உடனே அல்லாண்ட வார்த்தை தான் நிப்பாட்டுச்சு, வேற எதுவும் என்ன நிப்பாட்டல என்று சொன்ன உடனே அந்த பாறை மடமன்னு உருண்டு கீழே போயிடுச்சு. பழையபடி முழுமையான அந்த வாசல் என்ன செஞ்சிருச்சு, ஓபன் ஆகிவிட்டது. 3 பேரும் சந்தோஷமாக வெளியே வந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து புகாரியில 2215 நல்ல விரிவா அந்த சம்பவங்கள் இருக்கு, பாத்துக்கலாம் நீங்க. புகாரியில 2215, 2272, 2333, 3465, 5974 இவ்வளவு இடங்கள்ல புகாரியில இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தி நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எதுக்கு சொல்லி காட்டுறாங்க, இந்த அல்லாஹ்வுக்கு பயந்து தீய செயல இருந்து நம்ம விலகினால் முதல்ல 7 பேருக்கு அரசுக்கில் இருக்கிற அது மறுமையில கிடைக்கிறது, உலகத்திலையும் நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒழுக்கமா வாழ்ந்தால் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடியை சந்திப்போம், அது பண தேவையா இருக்கலாம், வாரிசு தேவையா இருக்கலாம், ஒரு பதவியுடைய தேவையா இருக்கலாம், படிப்புடைய தேவையாக இருக்கலாம், பல தேவைகள் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாட்ட நமக்கு பிரார்த்தனை பண்றோம், கிடைக்க மாட்டேங்குதுங்கிறோம். நம்முடைய வாழ்நாள்ல இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணினாரு அல்லாஹ்வுக்கு பயந்து, ஒரு தடவை அல்லாஹ்வுக்கு பயந்து விலகி கொண்ட ஒரு காரணத்தினால இவ்வளவு பெரிய அந்த நெருக்கடியிலிருந்து அதிசயமா தானே விலகுது. நடக்காத ஒன்று, பாறை வந்து சிக்கிருச்சுன்னு சொன்னா இதுக்காக விலகிறாது, நம்ம லாஜி இப்படி விலகாது. அப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டிதான் செய்யறான், அவங்க 3 பேரை வெளியேற்றுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்களுடைய தேவைகளை அதை சொல்லியே கேட்கலாம் அல்லாட்ட. நம்ம அல்லாட்ட கேட்கும் பொழுது எதை சொல்லலாம் கேட்கிறோம், அவருக்கு தர்மம் செஞ்சன அல்லா எனக்கு நீ கொடு, அவருக்கு அந்த உதவி செஞ்சன, எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கணும், யாரெல்லாம் திருமணம் அல்லாத முறையில நான் எந்த ஒரு உறவும் கொள்ளவில்லை, இது உனக்காகத்தான் நடந்தேன் அப்படி சொல்லக்கூடியவர்களும் மாறணும். நம்ம அல்லாட்ட துவா செய்யக்கும் எப்படி கேட்கணும், இதை ஒரு தகுதியாக கேட்கிற அளவுக்கு நம்ம வளர்த்துக் கொண்டோமே, ஆனால் உலகத்தில் நம்முடைய தேவைகள் நிறைவேறும். மறுமையில் நிறைவேறது விஷயம் வேற, மறுமையில் அந்தஸ்து கிடைக்கிறது விஷயம் வேற, இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் வந்து ஒரு அதிசயமா நிறைவேறதுக்கா இல்லையா, இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் இல்லதானே, ஒரு அதிசயமான யாரோ பெரிய மகான்களோ பெரியார்களோ இல்லையா, இந்த 3 பேரும் அதுல குறிப்பு அந்த 2 பேர்த்தையாவது கொஞ்சம் நல்ல தன்மை இருந்துச்சு, இந்த ஆள் கேரக்டர் நல்லா இல்லைன்னு வழங்குது, காசு மெனக்கட்டு சேர்த்து நீண்ட நாள் திட்டம் போட்டு இப்படி எல்லாம் இருந்து என்ன இருக்காரு, கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தது வேணான்னு தவிர்த்து சித்தப்ப மகன் பொண்ணு கடை கொடுத்துட்டு போற குளம் கோத்திரம் ஒண்ணும் தடையா இருக்காது, 100 தினார் கேட்டதுல இருந்து வசதி இல்லாத குடும்பம் வர விளங்குது, அப்ப கட்டி கொடுத்துருவாங்க தன்னால. இவர் வந்து கேரக்டர்ல மோசமா இருக்கிறாரு, ஆனாலும் இந்த ஒழுக்கத்துல அல்லாஹ் பயந்து கண்ட உடனே அவருக்கு அந்த என்ன ஓடி போச்சு பாத்தீங்களா, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன, அவ்வளவு பெரிய நெருக்கடியில இருந்து அல்லாஹ் காப்பாத்துக்கிறான், அவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாத்துகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்முடைய தன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்திலேயாவது நம்மளை அறியாமல் நடந்திருக்குமேனால் இறைவன்ட பாவ மன்னிப்பு தேடிவிட்டு எந்த ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். திருமண முறையில் இல்லாமல் வேற முறையில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்ய மாட்டோம் என்று உறுதியாக நம்ம இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும் நினையாப்புறத்திலிருந்து கிடைக்கும் என்பதை நம்ம இதை பார்த்துக்கிறோம்.
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒழுக்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு வர்றாங்க பல பேர் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க, அவங்கள்ட்ட உறுதிமொழி கேட்பாங்க. உறுதிமொழி கேட்கும் பொழுது இஸ்லாத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது, அவ்வளவையும் சொல்லி உறுதிமொழி கேட்க மாட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்கா இல்லையா அவ்வளவையும் சொல்லி கேட்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான சிலதை பொறுக்கி எடுத்து இதையெல்லாம் செய்வோண்டு உறுதிமொழி தருவியலான்னு கேட்பாங்க. நம்ம வந்து களிமை மட்டும் சொல்லி கொடுத்துறோம்ல, களிமை மட்டும் சொல்லி கொடுக்கறது தான் இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது செஞ்சா போதுமானது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தாண்டி சில கண்டிஷனை போடுவாங்க. என்னென்ன போடுவாங்க? இஸ்லாத்துக்கு யாரா வந்தாங்கன்னு கேட்டா, வாய ஊனி அலா அல்லா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை தாருங்கள் கேட்பாங்க. வர்றவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்கு எதையும் நாங்க சிர்க் வைக்க மாட்டோம் அதை கேட்பாங்க. அதே மாதிரி வலா தஸ்ரிக்கு, திருட மாட்டோம், திருடுவது முக்கியம், அடுத்தவங்களுடைய ஹக் இருக்குல்ல, அதனால திருட மாட்டோம் என்று உறுதிமொழி கேட்பாங்க. அடுத்து வலா தசினும், நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை கேட்பாங்க. அதே மாதிரி வலா தக்துரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. பிள்ளைய கொள்ற செயல் அந்த காலத்துல இருந்தது, பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு சொன்னா உசுரோட கொண்டே பேசிப்படுவாங்க. அது அந்த மக்கள் தான் திருந்தி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, பழைய நிலை தொடரக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைகளை கொல்ல மாட்டோம் உறுதிமொழி தரணும். அதே மாதிரி வலா தகத்துணவி புகுத்தானின் தப்தர் உணவு, நீங்கள் இட்டு கட்டி அவதூறுகளை யார் மீது சொல்லக்கூடாது. எந்த ஒரு மனிதன் மீதாவது, ஆண் மீதோ பெண் மீதோ சொல்றதா இருந்தால் இட்டு கட்டி என்ன செய்யக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நீங்க, அதே மாதிரி நான் கட்டளையிடக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இவ்வளவு உறுதிமொழி வாங்குவாங்க. இதெல்லாம் நம்ம வாங்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் அவங்க தான் அந்த மாதிரி பையத்தை வாங்க முடியும். நமக்கு அந்த ரைட் எல்லாம் கிடையாது, நம்மளும் அதே காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முறையில அந்த தூதர் அந்தஸ்தினால அல்லாட்ட கொடுக்கிற உறுதிமொழியை ரசூல்ட்ட கொடுக்கறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கும் போது தூதரத்தை செய்யற உறுதிமொழி அல்லாஹ்விட்ட செஞ்ச உறுதிமொழி மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன யுபாயி உனக்க இன்னமா யுபாயி உனல்லா, யார் வந்து உன்னிடத்தில் உறுதிமொழி தர்றாங்களோ அவங்க அல்லாட்ட உறுதிமொழி தர்றார்கள். இதெல்லாம் அல்லாட்டதை நம்ம செய்யணும். இந்த உறுதிமொழியை இறைவா திருட மாட்டோம், இறைவா கொலை செய்ய மாட்டோம், மனுஷன் போயிட்டு கையெடுத்துட்டு திருட மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் அவனை அல்லாவுடைய தூதர் மாதிரி ஆக்கிட்டதாயிரும். இந்த உறுதிமொழி மனுஷன் செய்யக்கூடாது, தூதத்தை செய்யலாம். அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த வரக்கூடிய மக்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்கும் பொழுது இதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இந்த அஞ்சு காரியம் தான், அஞ்சு காரியத்துல ஒரு காரியமாக எதை குறிப்பிடுறாங்க, விபச்சாரத்தை குறிப்பிடுறாங்க. எத்தனையோ சகாத் இருக்குது, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, பல முக்கியமான வணக்கங்கள் இருக்கிறது, அதுகளை பற்றி எல்லாம் பையத்துல உறுதிமொழியில கேட்காம என்ன பண்றாங்க, இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, நல்ல காரியங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதிமொழி வாங்குவார்கள். யாரு வந்தாலும் இந்த உறுதிமொழி வாங்கிடுவாங்க. அப்ப இந்த எதுக்குன்னு கேட்டா, இது முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்லாத்துல. இந்த ஒழுக்கமாக நடத்தல் என்பது அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த குடும்ப சிதையக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாம் இதையும் வலியுறுத்துகிறது. இது வந்து நீங்க புகாரியில் நிறைய இடத்துல வருகிறது, புகாரியில 18வது ஹதீஸ்லயே நீங்கள் பார்க்கலாம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி எடுப்பார்கள் என்பது. அதே மாதிரி நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து இதை இந்த விபச்சாரத்தை பற்றியும் ஒழுக்கக்கேடுகளை பற்றியும் அருவறுப்பான இந்த செயலை பற்றியும் ரொம்ப பல இடங்கள்ல கடுமையாக கட்டளை இட்டு கண்டிக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹரமின்ஹா வமா பதன், நீங்கள் இந்த அசிங்கமான செயல்களை நெருங்காதீர்கள், செய்யாதீர்கள் சொல்லல, மற்றதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க, இந்த அசிங்கமான காரியத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிறாதீங்க. மா லஹரமின்ஹா வமா பதன், அதுல வெளிப்படையா தெரியுத அதையும் செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் அந்தரங்கமா உள்ளது இருக்குத அதையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறையில கட்டளை எடுக்கிறான். விபச்சாரத்தை செய்யறதுங்கிறது வெளிப்படையா உள்ளது, அதுக்கு தகுந்தவாறு பேச்சுகளை பேசுறது, அசிங்கமான வார்த்தைகளால் கொடுத்த சம்பந்தம் இல்லாத கணவன் மனைவி எவ்வளவு நாள் பேசிட்டு போயிடலாம், அது ஒரு விஷயம். அது இல்லாத முறையில வந்து அந்நிய ஆண்களோட அந்நிய பெண்களோட இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுவது வந்து அது வந்து ரொம்ப அந்தரங்கமான வெளிப்படையானது இல்லை. அப்ப அந்த மாதிரியான காரியங்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நெருங்கிறாதீங்க என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அந்த ஒழுக்க கேட்ட செய்யவும் கூடாது, நெருங்கவும் கூடாது. இப்ப நெருங்குறதை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இன்னைக்கு நம்ம வீடுகளில் எடுத்துக்கிறங்க, எல்லாரும் இந்த அசிங்கமானதை நெருங்கி இருக்கிறோமா இல்லையா, எல்லாரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே
சினிமாக்களை போய் பார்க்கிறோம். இந்த சினிமாங்கிறது என்ன? அதுக்கு நெருங்குறது தான் அது. அதை செய்யறது இல்லை, விபச்சாரத்தை செய்யறது இல்லை, விபச்சாரத்துக்கு நெருங்குறதா இல்லையா? அந்த விபச்சாரம் செய்யறதானே சினிமாவில் காட்டுறான், யாரோ எவரோ கட்டி பிடிச்சி ஆட்டம் போடுறதானே காட்டுறான், அருவறுப்பான தோற்றத்தில் காட்டுறான், பாடல்கள்லாம் அப்படித்தானே இருக்கிறது. அதை பார்த்து ரசிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெப் நெருங்கிட்டீங்க அர்த்தம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்னவா ஆகும்? ஏன் நம்மளே செஞ்சா என்னன்னு நம்ம நினைப்போம். முதல்ல அடுத்தவன் செய்யறத பார்த்து அது ஒரு வெறுக்கு அருவறுப்பா நமக்கு இல்லை, அது பார்த்து ரசிக்கத்தக்கதாக நம்முடைய மனம் மாறிவிட்டது என்று சொன்னால் நாமே அதை செஞ்சா என்னன்னு வரும வராதா? இன்னைக்கு கெடுத்து சமுதாயம் குட்டிச்சவரா போனதுக்கு என்ன காரணம்? இந்த விபச்சாரங்களுக்கு அசிங்கமான காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்றானே தவிர நெருங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இஸ்லாம் ஒண்ணுதான் என்ன பண்ணுது, லா தக்ரபு, நெருங்கு, அதை கிட்ட கூட போவாத, அதை செய்யாம இருக்கிறது பத்தாது, நெருங்கித்தான் செஞ்சிருவேன். இன்னைக்கு எல்லா விதமான கேடுகள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? இந்த பாடல்களை உட்கார்ந்து எல்லாரும் பாக்குறோம். யார் பாக்குறோம்? மக, அண்ணன், தம்பி, அப்பன் எல்லாம் உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அந்த ரெட்டு அர்த்தம் தரக்கூடிய அந்த பாட்டை கேட்கிறோம். அந்த அசிங்கமான சேட்டைகள், உடல் சேட்டை இருக்குல்ல, அதை பார்த்து ரசிக்கிறோம். இதுல எந்த விதமான வெறுப்பே வரமாட்டேங்குது. இப்படி செஞ்சா நம்ம 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 புள்ள செஞ்சா அதை ஒத்துக்குருவோமா? இந்த மாதிரி நம்ம தங்கச்சி போய் செஞ்சா ஒத்துக்குருவோமா? இந்த மாதிரி நம்ம தம்பிக்காரன் ஒருத்தியோட இப்படி ரோட்ல போய் ஆட்டம் போடாம ஒத்துக்குருவோமா? எதை வந்து நம்ம நம்ம அருவறுக்கத்தக்க நினைக்கிறோமோ அதைத்தான் அதை காட்டணும். ஆனால் நம்ம அதை செய்யல, நெருங்கி இருக்கிறோம். அந்த கேடுகட்ட செய்யல, நம்ம ஒண்ணும் செய்யல, நெருங்கி இருக்கிறோமா இல்லையா? அதையும் நம்ம மாத்த முடிய மாட்டேங்குது. டக்குனு சேனலை மாத்திருந்தமா இல்லையா? விளம்பரம் நியூஸ் பார்த்தா கூட அந்த மாதிரி காட்சியை கூட நுழைச்சு போடுறாங்க. சரி, மாத்தி டக்குனு மாத்திருந்தமா இல்லையா? நம்ம அதை உட்கார்ந்து கொண்டு ஒரு அருவறுப்பு இல்லாம அதை அழகா உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட உறுத்தல் வரமாட்டேங்குது. அப்ப எப்படி உங்கள்கிட்ட அந்த வெக்கம் ரோசம் இதெல்லாம் எப்படி மட்டும் இருக்கு? அதுக்குதான் அல்லாஹ் என்ன கண்டிக்கிறான், லா தக்ரபு, நெருங்காதீங்க. அதே மாதிரி விபச்சாரத்தை பத்தி சொல்லும் போது கூட விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்கிறாதீங்க. நெருங்குறேன்னா என்ன? இது மாதிரியா பாத்திரம் ரசிக்கிறது நெருங்குறது, கொலைய கொலைய பேசுறது நெருங்குறது, கொஞ்சிறது நெருங்குறது. அதான் சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட, மனைவிட்ட கொஞ்சம்னா கணவன் கொஞ்சிக்கலாம், சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட போய் கொஞ்சினா என்ன அர்த்தம்? நெருங்கினீங்கன்னு அர்த்தம். சம்பந்தம் இல்லாத ஒரு ஆண்ட்ட போய் கொஞ்சி பேசினா அதுக்கு நெருங்கிட்டு ஒஸ்டப் முன்னாடி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடைசியில் அதெல்லாம் போய் விழ முடிய போகிறது. அப்ப நெருங்காதீங்க. ஏனென்றால் இன்னஹூக்கான பாகிசத்தன், அது அருவறுக்கத்தக்க ஒரு செயல். விபச்சாரம் என்பது அருவறுக்கத்தக்க செயலாக இருக்கிறது, கெட்ட வழியாக இருக்கிறது. 17வது சூராவுல 32வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா மா பதன், என்னுடைய இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான். விபச்சாரத்தை மட்டும் ஹராமாக்கல, வெளிப்படையான விஷயத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அந்தரங்கமா உள்ளதையும் ஹராமாக்கி இருக்கிறான். இந்த வெளிப்படையானது அந்தரங்கமானதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நேரடியா போய் செய்யறத வந்து வெளிப்படையானது என்றும், அதை தூண்டக்கூடிய இந்த ரகசிய பேச்சுக்கள் மற்ற அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்தரங்கமானதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டையுமே அல்லாஹ் இணைஞ்சிருக்கான், நமக்கு ஹராம் ஆக்கி இருக்கிறான். நாங்க தப்புலாம் பண்ணலையே, தப்பு பண்ணல அது மாதிரி பேசுறது மார்க்கத்துல கூடும, தப்பு பண்ணலன்னு அது மாதிரியான ஒரு அந்த தூண்டக்கூடிய வகையில குஞ்சிறது குழாவுறது அதெல்லாம் மார்க்கத்துல கூடும, அதையும் இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். 25வது சூராவுல 68வது வசனத்தில் சொல்றான். எப்படி சொல்றான்? வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள். நல்லடியார் யாருன்னு கேட்டா, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் நீ சொர்க்கத்துக்கு போவே. அந்த நல்லடியார் என்ன செய்யணும்? லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேற கடவுளை அவங்க அழைக்க மாட்டார்கள். அதே மாதிரி உலாயத்துலூன நஃப்ஸல்லதி ஹரம் அல்லாஹ் இல்லா பில் ஹக், எந்த ஒரு உயிரையும் அதற்குரிய முறைப்படியே தவிர கொல்ல மாட்டார்கள். அது மாதிரி உலா எசினூன். மூணாவது, விபச்சாரம் செய்யக்கூடாது, ஒழுக்க கேடான செயல ஈடுபடக்கூடாது. இதை சொல்லி ஒமையப் அல் தாலிக்க, யார் இந்த விபச்சாரத்தை ஒழுக்க கேடை செய்கிறானோ, எல்காகாமா, கடும் தண்டனை அவன் சந்திப்பான். இந்த ஒழுக்க கேட்டில் இவனால் ஈடுபட்டானே ஆனால் எல்காகாமா, அல்லாஹ் வந்து சாதாரணமாக விடமாட்டான், கடுமையான முறையில் தண்டிப்பான் என்று சொல்லி 25வது சூராவுல 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த ஒழுக்க கேடர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வகையில சொல்லி கொடுத்து அவங்க விளக்குறாங்க, கனவு காண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய கனவு, ரசூலுல்லாஹ்வுடைய கனவு வகி. நம்ம கனவு கண்டா முக்காவாசி பொய்யா இருக்கும், கற்பனையா இருக்கும், தூக்கி எரிஞ்சிட்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கனவு வந்து சொன்னா
அதுல சைத்தான் வரமாட்டான் அவங்கள்ட்ட, வேற மாதிரி தான் வராது. கனவுல வர்றது அப்படி என்னது, அல்லாவிடம் இருந்து வர்ற செய்தி நபிமார்களுக்கு. அதனாலதான் மகனை அறுக்கிறதா கனவு கொண்டு போய் அறுக்க போனாங்க. அல்லாட்ட இருந்து இப்ராஹிம் நபிக்கு நேரடியா கட்டளை வந்துச்சு, புள்ளைய அறுத்து பலியிடினா வந்துச்சு, அப்படி கட்டளை வரல. கனவுல அல்ல அப்படி காட்டினா, அல்லாஹ் கனவுல காட்டினா நபி, நபியை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், செய்யணும் அர்த்தம். அது வந்து அல்லாஹ்வுடைய ஆர்டர் அர்த்தம். நீங்க புள்ளையா இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்களா, அறுக்கலாமா? அறுக்க முடியாது. இப்ராஹிம் நபி அது மாதிரி சைத்தான் விட்டு போயிடணும். நம்ம அப்படி கனவு கண்டா என்ன செய்யணும், அவது பில்லா இவன சைத்தான் போயிடணும். நம்ம கனவுல உள்ளதை செஞ்சிடக்கூடாது. ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கனவுல ஒண்ணு வந்தால் அவங்க அதை செயல்படுத்தணும். ஏன் இன்னி அராபில் மனாமி அன்னி அது பகுக்க பந்தூர் மாதா தரா, என் அருமை மகனே உன்னை அறுப்பது போல நான் கனவுல கண்டேன், உன் கருத்து என்னன்றது இப்ராஹிம் நபி கேட்டதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு வந்து நான் ஒரு இரவு யாராவது கனவு கண்டீங்களா மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஒருத்தர் நான் இல்லை நீ இல்லைங்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, நேற்று இரவு கனவுல ரெண்டு பேர், ரெண்டு மாணவர்கள் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். அங்க மறுமையில என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் காட்டுவதற்காக என்னை கூட்டி சென்றார்கள் சொல்லி பல காட்சிகளை வளர்க்கிறாங்க. புகாரில 1386வது ஹதீஸ் புகாரில இருக்கிறது. நமக்கு தேவை என்னன்னு கேட்டா, அந்த காட்சிகள்ல ஒரு காட்சி, என்ன காட்சி, ஒரு பெரிய அண்டா, பெரிய சட்டி, அந்த சட்டியுடைய அதிப்பாக நல்லா விரிஞ்சு இருக்கிறது. அதிப்பாகம் விரிந்து மேல் பாகம் குறுகி, இந்த முக்கோணமா இருக்குன்னு வைங்களேன், வாய் வாய் வந்து குறைவாகவும் அடிப்பாகம் அகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்துல கீழே வந்து என்ன செய்யறாங்க, நெருப்பு கொண்டே மூட்டுறாங்க. மூட்டுனா அந்த நெருப்பு பயங்கரமா கொதிக்குது. கொதிச்சவன என்ன ஆகுதுன்னு கேட்டா பொங்கி, என்ன பொங்கி வருதுன்னு பார்த்தா ஆம்புளை, நிர்வாணமான ஆம்புளையும் பொம்புளையுமா பொங்கி இப்படி மேல வர்றாங்க. நெருப்பு கொண்டே விட்டவன உள்ள யார போட்டிருக்கான்ல, சில ஆண்களையும் பெண்களையும் நிர்வாணமா உள்ள போட்டிருக்கிறான். அந்த நெருப்பு கொண்டை கீழே வச்சவன அது கொதிக்கும்ல, அந்த கொதிப்புடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டா நுர பொங்குற மாதிரி, யார் பொங்குற, மனுஷன் பொங்குறான், அவ்வளவு வெப்பம் அது அப்படி சொல்றாங்க. மனுஷன் பொங்கி இப்படி வெளியே வர்றான், டக்குன்னு நெருப்பு உருவுறாங்க, உருவணும்னு கீழே அப்படியே போயிடறான். மறுபடியும் நெருப்பு கொண்டே வைக்கிறாங்க கீழே, பயங்கரமான நெருப்பை ஹீட்ட கொண்டே வைக்கிறதும் அது மேல அப்படி பொங்குறதும் அதை எடுத்தோன்னு வர கீழே ஒரு வெளியே வந்து விழுந்துட முடியாது. அப்ப இவங்களுக்கு ஸ்பெஷல் தண்டனை. இதெல்லாம் யாரு என்று கேட்கிறாங்க கூட்டிட்டு வந்த மாணவர்கிட்ட கனவுலைய. இவங்கதான் விபச்சாரம், ஒழுக்கக்கேடுல ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும், ஒழுக்கக்கேடுல ஈடுபட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரியான சிறப்பு தண்டனை நரகத்துல போட்டதோட நரகத்துல ஸ்பெஷல் தண்டனை இது, இவங்களை வேக வைக்கிறது, வேக வைக்கக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பார்கள் என்று. அதான் அல்லாஹ் சொன்ன கடும் தண்டனைங்கிறது. யார் இதை செய்கிறானோ எல்கா தாமா, கடுமையான தண்டனையை தருவான் சொல்றான குர்ஆன்ல. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவு மூலமாக அந்த தண்டனை விளக்கப்படுறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைக்குரியதாக இருக்குது, இதை மட்டும் விளங்கிட்டோம்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை இனிக்கும், ஆணுக்கும் இனிக்கும் பெண்ணுக்கும் இனிக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இந்த உலகத்துல இந்த குடும்ப இவியல் சந்தோஷமா இல்லாம போறதுக்கு காரணம் என்ன, இதுல இருந்து தடுமாறி போறதுதான் காரணம். நபிகள் நாயகம்னு சொல்ல போனா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய காரியங்கள் செய்யணும் பாருங்களா. இருந்தாலும் ஒரு ரெண்டே ரெண்டு காரியத்துல மட்டும் நீ கண்ட்ரோலா இருந்துகிட்டேன்னு வையே, உனக்காக வேண்டி நாம் பொறுப்புங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பொறுப்புங்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து என்ன செய்ய, கையை பிடிச்சி இழுத்துட்டு போவேங்கிறாங்க. நான் பொறுப்பு, நான் கேரண்டிங்கிறாங்க. அது என்ன காரணம், அவங்க சொல்றாங்க, மை எலுமனிலி மா பைன லஹியைஹி வமா பைன ரிஜ்லைஹி அல்மனு லஹுல் ஜன்னா. யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய இரண்டு தாடை, நாக்க சொல்றாங்க, இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்குத அதாவது நாக்கு, இந்த நாக்கையும் இரண்டு கால்களுக்கு இடையில உள்ளதையும் பொறுப்பாக பேணிக் கொள்கிறாரோ அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பாச்சு. நாக்க ஒழுங்கா பயன்படுது, கண்டது அவதூறு பேசாம, பொய் பேசாம, புழுவா நாக்குனால எல்லா முசிபத்துமே. நாக்க மட்டும் கரெக்டாக ஊமையா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நாக்க வந்து நல்லதுக்கு பயன்படுத்து, கெட்டதுக்கு பயன்படுத்தாத. அல்லாஹ் எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறான் அதுக்கு பூரா நாக்க பயன்படுத்து. அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியத்துக்கு இந்த நாக்க நான் பயன்படுத்த மாட்டேன், அவதூறு சொல்ல மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி அசிங்க ஆபாசமா பேச மாட்டேன் என்று நாக்கை யார் பேணிக் கொள்கிறார்களோ அதே மாதிரி வந்து தன்னுடைய கற்பையும் பேணிக் கொள்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் யார் கற்பை பேணிக் கொள்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தப்புகள் நடந்திருந்தாலும் சரி, வேற வேற பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு யார் பொறுப்பான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்மனுல் ஜன்னா, அவனுடைய ஜன்னத்துக்கு நாம் பொறுப்பு. ரசூல்லா சொல்றான், நாம் பொறுப்புன்னு அவங்கள சொல்ல முடியுமா, இது இப்படி அவங்க பொறுப்பாளியா, அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றாங்க,
நீ சொல்லுன்னு சொல்லாம சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரியான உள்ளத்துக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார்களே. ஆனா அர்த்தம் என்ன, அல்லாஹ் பொறுப்புன்னு அர்த்தம். அப்ப அல்லாட்ட கேட்காம சுயமா நானாச்சு உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுன்னு ரசூலா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். இந்த ரெண்டு விஷயத்துல ஒழுங்கா இருக்க சொல்லு, நீ புடிச்சு கொண்டே சொர்க்கத்தை விட்டுருவ, அதுக்கு நானாச்சுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாது. இது வந்து புகாரியில 6708 ஹதீஸாகவும் 6474 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம், மகசர்ல விசாரணை துன்யாவுல இத ஒழுங்கா நடந்து கொண்டால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுற நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து மறுமையில போய் விசாரணை நடக்கும் போது அரசு கீழே நம்ம இருக்க போறோம். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்ல, அரசுல இருந்து விசாரணை நடக்கும் பொழுது தீர்ப்பு நரகம் என்ன ஆகுறது, அப்படி ஆகமா ஆகாது. ஏன் ரசூலுல்லாஹ் பொறுப்பேற்க கொண்டார்கள், இந்த மாதிரி ஒழுங்கா நடந்தேன்னு சொன்னா சொர்க்கமும் கன்ஃபார்ம் ஆகி போயிடுது. இல்லன்னு சொன்னா சட்டில வச்சு என்ன செய்யணும், வேக வைக்கிற தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள எல்லா அம்சத்தையும் கலந்து இஸ்லாம் சொல்லி தந்து விடுகிறது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மேட்டர் இந்த ஒழுக்க கேடை பொறுத்த வரைக்கும் எவனும் வந்து 100% சுத்தம் கிடையாது. ரசூல்லா சொல்றாங்க, பண்ணிட்டானா ரசூல்லா சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பல விஷயங்கள் வரும், நம்மளும் பல நேரத்தில் பொம்பளை பார்த்து ரசிக்கிறோம், அப்படி பார்க்காம நம்ம இருக்கலையே, பலவித எண்ணங்கள் வரத்தானே செய்யுது, இப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. இத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து விதியில எழுதிட்டானா, என்ன எழுதிட்டானா, எல்லா மனுஷனும் விபச்சாரத்தை செய்யாம இருக்க மாட்டான், ஒரு மனுஷன் கூட விபச்சாரத்தை செய்யாம இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் வந்து விதியில எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அர்த்தம் என்ன, இல்ல நேரடியா ஆணும் பெண்ணு சேருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு கண்ணாலையா செஞ்சு விடுவான், காதாலையாச்சும் செஞ்சு விடுவான், வாயாலே அதாவது கண்ணால சில அசிங்கத்தை பார்த்து அவன் அந்த விபச்சாரத்துடைய பங்கு அடையாமல் இருக்க மாட்டான். காதால விபச்சாரத்தை அந்த மாதிரி அசிங்கமான பேச்சுக்களை கேட்டு அதை ரசிச்சு அதன் மூலம் விபச்சாரத்தை செஞ்சவனா இல்லாம இருக்க மாட்டான். அப்படி அதை விளக்குறாங்க அப்படின்னா, இன்னல்லாக கத்தப அலா இப்னி ஆதம், ஆதமுடைய மக்கள் மீது அல்லாஹ் விதியாகவே ஆக்கிவிட்டான். என்னத்தை விதியாக்கிவிட்டான்னா, இந்த விபச்சாரத்தில ஒரு பங்கை ஒரு சின்ன அளவாவது செஞ்சே தீர்வான், மனிதன் என்றால் அதை செஞ்சுதான் தீர்வான் என்று விதியாக்கிவிட்டான். அதற்கு தாளிக்கலாம் மகாலத்தை, கண்டிப்பா அதை ஒருத்தன் செஞ்சுதான் தீர்வான். ஒரு தடவையாவது என்ன செய்யணும், ஒருத்தன் வந்து சொல்றான், நான் எந்த கும்பலையும் பார்த்து ஆசைப்பட்டதே இல்லையே, புய் அப்படி சொன்னாரு அல்லாஹ்வுல விதியாக்கி இருக்கிறான். அல்ல விதியாக்கினா இல்லன்னு போய் சொல்ல முடியுமா, அதெல்லாம் இருக்குது விளங்குதா. அது அதற்கு தாளிக்கலாம் மகாலத்தை, கண்டிப்பா அவன் அடைஞ்சதான் தீர்வான், ஒருத்தர் கிடையாது. ரசூலுல்லாஹ் உள்பட எந்த அளவுக்கு சொல்றாங்க, வேற ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போறாங்க, ஒரு பெண்ணை பார்த்தவன் அவங்களுக்கு ஒரு மாதிரியா என்ன செய்யறது, அந்த மாதிரி ஒரு பெண்ணு போயிருப்பாங்க உள்ளருக்கு, அது மாதிரி ஒரு ஆசை வந்தவன உடனே வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த மனைவி வீட்டை போய் அந்த சந்தோஷமா இருந்து விட்டு மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க வெளியே போகும்போது ஒரு பெண்ணு வந்து ஈர்க்கிற மாதிரி நடந்தால் உடனே வீட்டுக்கு போயிருங்க. அது வந்து பின்னாடி அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா வரும்போது விவரமா அதை பேசிக்கிறோம். இப்ப ரசூல்லாஹ் அவர் பார்த்து ஆசைப்பட்டாங்களா இல்லையா, அதை விதியாக்கி இருக்கிறான்ல, அப்படி ஒரு நேரத்தில் வந்துதான் தீரும். ஆனா வந்த எப்படி நடக்கணுங்கிறத பிரச்சனை, ஆசைப்பட்டமா கண்ட்ரோல் கடிவாளம் தான் போட முடியும், வராம தடுக்க முடியாது. எவனாச்சும் வந்து அந்த மாதிரி ஆசை எனக்கு வராதுன்னு சொன்னா முடியவே முடியாது, வரும். போகும் ஒரு போஸ்டர் பார்த்தா ஒரு மாதிரியா வரும், ஒரு மாதிரியா ஒரு பெண்ணை போனா ஒரு மாதிரியான எண்ணங்கள் வரும், வராம ஒருத்தர் இருக்க முடியாது. யூசுப் நபி என்னாச்சு, யூசுப் நபியே தடுமாற்றாரா இல்லையா, உலகது ஹம்மத்து பிஹி வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டார், அவளும் அவரை நாடிவிட்டார், ரெண்டு பேரும். அதாவது அந்த பெண்ணு வந்து யூசுப் நபியை அழைக்கும் பொழுது யூசுப் நபி என்ன பண்றாரு, ஆம்பளைதான் அவரு, அவருக்கு ஒரு மாதிரியா ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, அந்த பெண்ணுக்கும் வந்து விட்டது. ஆனா கடைசியில் என்னச்சு, லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை மட்டும் அவர் பார்த்திருக்காவிட்டால் அவர் அவுட் ஆயிருப்பாரு. அந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு மாதிரியான சலனம் வந்து அம்மாடி எல்லாருக்கான் பயந்து ஓடியாண்டார். அந்த எண்ணம் வராமையெல்லாம் இருக்கல, வந்து எல்லாருந்தாலும் வரத்தான் செய்யும். அது சொல்றாங்க எப்படின்னு கேட்டா, அதற்க தாளிக்கலாம் மகாலத்தை, இதை ஒருத்தன் அடைந்தே தீர்வான். அது என்ன அடைந்து தீர்வது, கண்கள் செய்கிற விபச்சாரம் என்பது பார்ப்பது, பார்ப்பதுனா பார்க்க கூடாததை பார்ப்பது, பார்க்கத்தகாத விஷயங்களை போய் பார்க்கறது இருக்குல்ல, அது கண்ணு செய்கிற விபச்சாரம். அதே மாதிரி அது அசிங்கமான படத்தை பார்த்தாலும் சரிதான், ஒரு பெண் அழகார் கண்ணுடி பார்த்து ஊத்து ஊத்து பார்த்தாலும் சரிதான், ஒரு ஆம்பளை ஊத்து ஊத்து பொம்பளை பார்த்தாலும் சரிதான், இந்த பார்க்கறதுங்கிறது எது, கண்ணு வந்து விபச்சாரம் செய்கிறது. அது மாதிரி ஒரு சின்ன லிசானி அல் மன்திக்கு,
நாக்கு செய்கிற விபச்சாரம் பேச்சு, நாக்கு மூலமாக அது மாதிரியான கெட்ட பேச்சுகளை பேசும் பொழுது அவன் நாக்கு விபச்சாரம் செய்து விடுகிறது. அதையாச்சும் செஞ்சிருப்பான். நான் வாழ்க்கையில ஒரு தடவை பேசினது இல்லையானா பொய்யா தான் இருக்கும். ஒன்னு பார்த்தாச்சு இருப்பான் அல்ல பேசியாச்சு இருப்பான் அவனுங்களா. அதே மாதிரி உன் நப்சு தத்தமன்னா ஓ தஸ்தகி, மனசு அது ஆசைப்படுது, கண்ணு பாக்குது, வாய் பேசுது, மனசு என்னப்படுது, ஆசைப்படுகிறது. ஆனால் கடைசியாக வந்து அந்த உடல் உருவுக்கான உறுப்புகள் தான் யூ சத்திப்பு தாளிக்க, அதை உண்மையாக்குறது இல்ல பொய்யாக்குகிறது. கண்ணுல பாத்துட்டியா அது செஞ்சுதான் தீர்வேன், அதெல்லாம் யாராலையும் தப்பிக்க இயலாது. இது நினைச்சு நீ யாரும் பயந்துட வேணாம். சரி நல்லா இப்படிதான் நம்ம படைச்சு வச்சிருக்கிறான், எல்லா மனுஷருக்கும் விதியில எழுதிட்டேங்கிறான், விதியில எழுதுன்னு தப்பிக்க முடியுமா யாராச்சும், வரும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனால் என்ன பண்ணணும், என்ன வந்தவனே மாடின்னு சொல்லி அதை பொய்யாக்கணும். அதை என்ன செஞ்சு அந்த வேலை செயல் வடிவம் கொண்டு வராமல் இருப்பதில் தான் நீ வெற்றி பெறுவது இருக்கிறது. எண்ணமே வராம இருக்கிறதா முடியாது, எண்ணங்கள் வரத்தான் செய்யும், பார்வைகள் ஏதாவது ஒண்ணு வரும். நம்ம என்ன செஞ்சு ரொம்ப கண்ட்ரோலா கேர்ஃபுல்லா நம்ம அதுக்காண்டி வரும், ரொம்ப அலட்சியமா இருந்துடக்கூடாது, கண்ட்ரோலா இருக்கணும். மீறியும் வரும், யூசுப் நபிக்கு வந்த மாதிரி வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மாதிரி வரும். வந்தா என்ன செஞ்சு உடனே உறுதியாக நின்று அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து சொல்லி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்மளை வந்து மறுமை வெற்றி பாதித்து விடும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். மூமின்கள் வெற்றி அடையும் போது அவங்களுடைய தன்மைகளை சொல்லிக்கிட்டு வரும்போது உள்ளதீன, தங்களுடைய கற்புகளை அவர்கள் காத்துக் கொள்வார்கள். வெற்றி அடைகிற மூமின்கள் யாருன்னு கேட்டா தங்களுடைய கற்பை காத்துக் கொள்வார்கள். கற்பை காத்துக் கொள்வதுனா உழுக்க கேட்டில் ஈடுபட மாட்டார்கள். இல்லா அல அசுவாஜியும் அவுமா மலக்கு தாய்மானுகும், தங்களுடைய வாழ்க்கை ஜோடி இருக்கிறாங்களே அவங்களுடைய தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்க கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரா அதாலிக்க. இதை தாண்டி மனைவியை தவிர கணவனை தவிர வேற ஒன்றை யார் தேடுகிறார்களோ உலாய்க்கமுல் ஆதூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள், அவங்க லிமிட்ட எல்லையை கடந்தவர்கள் என்று 23வது சூராவுல 5வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து நம்ம எதுல கவனமா இருக்கணும், எந்த ஒரு கட்டத்திலையும் குடும்ப அமைப்பின் மூலமாக மாத்திரம்தான், வாழ்க்கையின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம உடலுடைய அந்த சுகத்தை தேடணுமே தவிர வேற வழியில் நம்ம நாடவே கூடாது.